Welcome back. In the video, we exercise 6.3 in the 6th sum. பயிற்சி 6.3 ல இருந்து 6வது கணக்கு. இன்ட்ரஸ்டிங்கான கணக்கு, கவனமா பாருங்க. 90 அடி உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேல் இருந்து 90 அடிக்கு மேல் ஒரு உயரம் உள்ள ஒரு கட்டிடம் இருக்கான். இதுக்கு மேல இருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின் தூக்கி, அட ஒரு லிஃப்ட் இருக்கியா, இங்க மேல ஒரு லிஃப்ட் இருக்கு. இது வந்து டோர் எல்லாம் வந்து கண்ணாடியா இருக்குமா, அப்படின்னா சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னா நீ உள்ளதே பார்க்க முடியும். அது எதுக்காக சொல்றாங்கன்னு அடுத்த லைன்ல சொல்லியிருக்காங்க. கட்டடத்தின் உச்சியின் மீது மின் தூக்கி இருக்கும் போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க குணம், அந்த லிஃப்ட்ல இருந்துட்டு நீ வந்து கீழே இருந்து ஒரு நீர் என்ன இருக்கு, பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீர் ஊற்று ஒரு ஃபவுண்டன் இருக்கு. இதை நீ பார்க்குற, மேலேருந்து பார்க்குற, இங்கே இருக்கிற நீ மேலேருந்து இது பார்க்குற, இதனுடைய இறக்க கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, நேராக பார்த்துருந்தோன்னா 0 டிகிரி இருந்திருக்கும். அப்போ இவன் 60 டிகிரினா இவனும் 60 டிகிரி, மேலே இருக்கிறப்ப அதோடைய இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க. 2 நிமிடம் கழித்து ஓகேவா அந்த லிஃப்ட்டு கீழே இறங்கி ஆரம்பிக்குது. இப்போ கீழ் நோக்கி வருகிறதுன்னு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. கீழ் நோக்கி அந்த லிஃப்ட் இங்கே வருது, உதாரணத்துக்கு அந்த லிஃப்ட் இங்கே வருதுன்னு கற்பனை பண்ணிக்கும். இங்கே இருக்கு இப்போ, இப்போ இது வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, டீயோட 2 நிமிஷம் இருக்கு, 2 நிமிடங்கள் தானே கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், நிமிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க, 2 நிமிடங்கள் அல்லது 2 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கு வர்றப்ப இங்கேருந்து மறுபடியும் நீ பார்க்குற, இப்போ அதோடைய கோணம் மாறி இருக்கு. இப்போ நான் நேராக பார்த்துருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கும், 30 டிகிரி வந்திருக்கும் இந்த பக்கம். அப்போ இதனுடைய மதிப்பு, இந்த சின்ன கோணத்தோட மதிப்பு வந்து 30 டிகிரியாக. மின்தூக்கியின் நுழைவு வாயிலிருந்து நீர் ஊற்று 30 மூலம் 3 அடி தொலைவில் உள்ளது. அப்போ லிஃப்ட் ஒருவேளை கீழே முழுசாக இறங்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லிஃப்ட்டுக்கும் இந்த நீர்வீழ்ச்சிக்கும் ஓகேவா நீர் ஊற்றுக்கும் உள்ள தொலைவு கொடுத்துருக்குறாங்க 30√3 சொல்லிட்டு. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ வேகத்தில் இது கீழே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், கடந்த தொலைவு பை காலம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதே மாதிரி ஏற்கனவே எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு பார்த்துருக்குறோம், அதே மாடல் தான். இப்போ உண்மையான படம் எப்படி இருக்குன்னு வரைஞ்சிடலாம். ஒரு பில்டிங் இருக்குது, தரையை வரைஞ்சிருவோம். பில்டிங்கோட உச்சியில் நீ வந்து ஒரு மின் தூக்கியில் இருக்க, லிஃப்டில் இருக்கிற, கீழே இருக்கிற ஒரு நீர் ஊற்ற பார்க்குற, ஒரு ஃபவுண்டெயினாக பார்க்குற. அப்புறம் லிஃப்ட் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்துருச்சு, இங்கேருந்து மறுபடியும் நீ பார்க்குற. இப்போ கொடுத்துருக்குற மதிப்புகள்லாம் நம்ம எழுதிடலாம். இங்கேருந்து நீ நேராக பார்க்குறப்ப இந்த திசையில் பார்த்துருப்ப, அதே மாதிரி இங்கே தான் நேராக பார்த்துருந்தோம்னா இதை பார்த்துருப்ப. இப்போ அதுக்கான மற்ற கோணங்கள் மதிப்புகள்லாம் எழுதிடுவோம். அப்போ மேலே உச்சியிலேருந்து பார்க்குறப்ப அதோடைய கோணம் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க, கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் உச்சியிலிருந்து இறக்க கோணம் வந்துட்டு 60 டிகிரி. இப்போ இந்த கோடு இருக்குது பற்றியா, இந்த கோடுடைய கோணம் வந்து உங்களுக்கு 60 டிகிரியாக இருக்கும். இப்போ இங்கே வர இதனுடைய கோணம் வந்து 30 டிகிரியாக. அப்போ இந்த கோடு தொடக்கூடிய அந்த கோணம் வந்து 30 டிகிரி. பில்டிங்குடைய பில்டிங்குடைய அடியில் இருந்துட்டு இந்த நீரூற்றுக்கிற தொலைவு கொடுத்துருக்காங்க 30√3 இந்த மின் தூக்கி இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வேகமாக கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தொலைவுலேருந்து இந்த தொலைவு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு நம்ம 2 நிமிஷம் இருக்குது, அதை வச்சு எவ்வளோ வேகத்தில் வருது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்த பில்டிங்கோட உயரத்தை நம்ம வந்து ஹெச்ன்னு எடுத்துக்குவோம், ஹெச்ன்றது ஹைட்டை குறிக்குது, ஸோ உயரத்தை குறிக்குது. இந்த சின்ன துண்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இந்த எக்ஸோட மதிப்பு கிடைச்சா நம்ம வேகத்தை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அது பெரிய முக்கோணத்தை எடுப்போம், இந்த பெரிய முக்கோணத்தை பாருங்கள், இந்த பெரிய முக்கோணம் ஓகேவா, இந்த முக்கோணத்தை எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பெரிய முக்கோணத்துடைய கோண மதிப்பு எவ்வளோ, 60 டிகிரியா. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கோணத்துடைய அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன் கொடுத்துருக்காங்க. உயரத்துடைய ஒரு சிறிய துண்டு தான் கண்டுபிடிக்கணும், முக்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது, கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது நமக்கு ஆப்போசிட் அல்லது எதிர்பக்கம், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், இது உங்களுடைய அட்ஜசன்ட் அல்லது அடுத்துள்ள பக்கம். ஃபார்முலா நமக்கு தெரியும், எனது கனவில் அந்த கரடி எப்போதும் அழும், ஓல்டு ஹரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆன்டி, சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா. ஸோ இதில் நீங்கள் கவனமாக பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பெரிய முக்கோணம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு மதிப்புமே தெரியும், ஒரு பக்கம் 30 மூலம் 3 தெரியும், இன்னொரு பக்கம் 90 அடின்னு தெரியும். ரெண்டு மதிப்புமே தெரிஞ்சதுனால உங்களுக்கு அந்த மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களால் எதுவுமே அதுலேருந்து எடுத்துக்க முடியாது.
அதனால் நம்ம அடுத்து சின்ன முக்கோணத்துக்கு போவோம். ஏதாவது ஒன்று தெரிலனா தான் நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே எனக்கு இங்கே தெரியும் இல்லையா, அதனால் பெரிய முக்கோணத்தை பார்க்காதீங்க. சின்னதுக்கு வாங்க, அதுக்கும் டேன் தான். டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு சின்ன முக்கோணத்தை கவனிங்க, இந்த முக்கோணம் இவ்வளோ தான் வரப்போகுது. ஓகேவா, இது இந்த சின்ன துண்டு, இது வேறு கலரில் வேணால் போட்டு காட்டுறேன் பார். நம்ம வந்து இந்த பகுதி எடுக்க போகிறோம், இந்த பகுதி எடுக்க போகிறோம், இந்த பகுதி எடுக்க போகிறோம். இதோடைய பதில் எனக்கு தெரியும், இது எனக்கு 30 மூலம் 3 எனக்கு அடுத்துள்ள பக்கத்துடைய மதிப்பு தெரியும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மொத்த உயரம் தான் எனக்கு 90 அடி, கரெக்டாக. இப்போ நான் என்ன வேணும், இந்த ஒரு சின்ன துண்டு வேணும், இந்த துண்டு மட்டும் எனக்கு வேணும். அப்போ மொத்த 90லேருந்து இந்த துண்டை கழிச்சிட்டேன்னா எனக்கு கீழே இருக்கிற பகுதி கிடைக்கும். மொத்த உயரத்துலேருந்து இவனை கழிச்சிட்டே தானே கீழே இருக்கிறது கிடைக்கும். அப்போ மொத்த உயரம் 90 மைனஸ் மேலே இருக்கிற எக்ஸ் வகுத்தல் அடுத்துள்ள பக்கத்துடைய மதிப்பு வந்து 30 மூலம் 3. டேன் 30 மதிப்பு வந்து 1/3 வகுத்தலேருந்து இவன் இந்த பக்கம் வரப்போ தாண்டி தான் பெருக்கல் ஆகிடும். பெருக்கல் 30 மூலம் 3 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ். 3 3 3 3 அடிச்சிட்டினா 30 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ். 90 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 30 மைனஸ் 90 ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் குறி இல்லை, குறி இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். தாண்டி வரப்போ மைனஸ் ஆகிடும், ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். 90 30 போச்சுன்னா 60 வரும், பெரிய நம்பர் 90, அதில் மைனஸ் இருக்குது, ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ரெண்டு பக்கமும் ஒரே குறிகள் இருந்தால் நீங்கள் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு 60. அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த 2 நிமிஷத்தில் இங்கே இருந்த அந்த மின்தூக்கியானது லிஃப்டானது இங்கே வந்துருச்சு. ஓகேவா, உனக்கு என்ன தெரியும், 2 நிமிஷத்தில் வந்திருக்குன்னு தெரியும். எவ்வளோ தூரம் வந்திருக்கு, எக்ஸோட மதிப்பு 60 அடின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என் ஃபார்முலா என்னது, வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். தொலைவு எவ்வளவு, 60 அடி. காலம் எவ்வளோ, 2 நிமிஷம். அப்போ 2 வந்து 60 30 தடவை அடிக்கும். அப்போ 30 அடி பெர் நிமிடங்கள், 30 ஃபீட் பெர் மினிட் அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். ஏன்னா அந்த அலகு ரொம்ப முக்கியம். ஏன்னா வேகத்தில் எழுகிறப்ப அலகோட எழுதணும், யூனிட்டோட எழுதணும். ஸோ இங்கே வந்துட்டு அடின்றது உங்களுடைய தொலைவு, அதனால் மேலே நான் அடி போட்டேன். கீழே நிமிடங்கள்ன்றதுனால கீழே நிமிஷம் காலத்துடைய அளவு போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு, ஆனால் ரொம்ப முக்கியமான, ரொம்ப குழப்பக்கூடிய கணக்கு. கவனமாக பாருங்கள். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.